டேட்டா லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளோட லைஃப்ல கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்போம் ஒரு அது வந்து தெரியாமல் டெலிட் பண்ண ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம் இல்லை ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால காணாமல் போன ஒரு பார்ட்டிஷனாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கிறது உண்டு உங்களுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியாது பட் என்னோட லைஃப்பில் வந்து இது சாதாரணமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்வேன் ஏன்னா அடிக்கடி என்னோட விண்டோஸ் க்ராஷ் ஆகிறதும் என்னோட ஃபோன் நாசமாக போகிறதும் ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் ரீசென்ட்டான டைம்ல அப்படின்னா விண்டோஸ் லெவன் ஐ மீன் த விண்டோஸ் லெவன் டெவலப்பர் ரிவ்யூ ரொம்ப கொடூரமாக இருக்குது அடிக்கடி கிராஷ் இருக்குது ரெண்டு நாளில் ஏழு வாடி கிராஷ் ஆச்சு ஸோ கடுப்பை ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்துக்கு பதிலாக கிரீன் ஸ்கிரீன் ஆஃப் டெத்துன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு ஆ பட் அதுலேருந்து வீடியோலாம் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ல நின்று டான்ஸ் ஆகிட்டு ஸோ பாயிண்ட் இஸ் என்ன அப்படின்னா செம கடுப்பா இருந்துச்சு என்னால் ஒர்க் பண்ண முடியல அண்ட் இட் வாஸ் நாட் ரிலேபிள் ஒரு மூவியை முழுசாக பார்த்து முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்ச கூட முடியுமாட்டிங்க ஸோ நான் என்ன பண்ணேன்னா டவுன் கிரேட் பண்ணேன் டவுன் கிரேட் பண்ணி இப்போ விண்டோஸ் இருந்து நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ வந்து விண்டோஸ் லெவன் எப்படி இருந்துச்சு எப்படி மொக்கையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறதுல இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நீங்களும் இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் அடிக்கடி டேட்டா லாஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் லைக் உங்களோட கம்ப்யூட்டரில் டேட்டா லாஸை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில வந்து பார்க்கப் போகிறோம் வித் ஐ பீன் இட்ஸ் ஐ தமிழ் அண்ட் த டெவலப்பர் ஸ்ட்ரீமர் இன்ஜினியர் அண்ட் ஹியர் வீ கோ ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வச்சுறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் நிறைய விட்டு டேட்டா லாஸ் இருக்குது அது ஃபோனை தெரியாமல் ஃபார்மட் பண்ணதாக இருக்கலாம் இல்லை சம்டைம்ஸ் வந்து எஸ்டி கார்டு வந்து டிடெக்ட் ஆகவே சேர்த்து அதில் இருந்து எல்லா விஷயங்களும் காணாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் எஸ்எஸ்டி டிடெக்ட் ஆகாது சம்டைம்ஸ் டாட் டூ டிடெக்ட் ஆகுது தெரியாமல் சம்டைம்ஸ் பார்ட்டிஷனை ரிலேட் பண்ணி அதுலேருந்து இருந்து எல்லா கலெக்ஷன்ஸும் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட எனக்கு நிறைய விஷயம் நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு ஸோ மோஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா எப்போவுமே டேட்டாவை பேக்கப் பண்ணி வச்சிருக்கணும் பட் நம்ம கிட்ட எப்போவுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொல்ல வர கான்செப்ட் சில நிறைய தேரீஸ்லாம் இருக்குது நிறைய ப்ராக்டிக்கலான மெத்தட்ஸ் இருக்கு பட் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா லைக் ஒரு டேட்டாக்க மூணு டூப்ளிகேட் இருக்கணும் அது மூணு இடத்துல வேறு பிரிச்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதாவது நீங்கள் ஒரு மூவி வச்சிருக்கீங்கன்னா அந்த மூவியை மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் மீடியமில் ஸ்டோர் பண்ணி மூணு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் ஸ்டோர் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீடு தீப்பிடித்து திச்சு கூட அதை நீங்கள் இன்னொரு லொக்கேஷனில் சேஃப் ஆகும்போது இன்னொரு இது இருக்கும் மாதிரி த்ரீ இருக்கும்போது ரொம்பவே ரொம்ப ப்ராப்பரிட்டி ஆஃப் டேட்டா இருக்கவரிஸ் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு அதுக்கெல்லாம் நம்ம போகாம நம்மளோட பட்ஜெட் லைஃப்ல எப்படி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு டேட்டாசை தவிர்க்கலாம் அப்படிங்கறது சொல்லப் போறேன் சரி மெயின் நம்ம இங்கிறத ஆரம்பிக்கலாம் நீங்க லினக்ஸ் யூஸ் பண்ணிட்டு போங்க இல்லை விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு போங்க ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரீஸ்டோர் சிஸ்டம் ரீஸ்டோர்னு சொல்லுவாங்க விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் அந்த சிஸ்டம் ரீஸ்டோரை யூஸ் பண்ண படிக்கிறது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்க வந்து சில அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க அது உங்களுக்கு ஒர்க் ஆகாது அன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அனிஸ்டால் பண்ணும்போது நீங்கள் தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு ஓ ஐ மீன் லைக் ஒரு தாட் வந்துருங்க ஓ மை கார்ட் நேற்று என்னோட கம்ப்யூட்டர் நல்லா ரன் ஆயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி நான் ஏதோ ஒரு செட்டிங் மாற்றினேன் என்ன செட்டிங் மாற்றினுட்டு எனக்கே தெரியல இப்போ மொத்தமாக கிராஷ் ஆகி போயிருக்கே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கீங்க அந்த மாதிரிப்பட்ட டைமில் அது கை கொடுக்கும் அது ஒரு டைம் ட்ராவலிங் பாயிண்ட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு டைம் என்ன சொல்கிறதுக்கு ஒரு டைம் ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் லினக்ஸில் ஸ்னாப்ஷாட் சொல்லுவாங்க ஸோ த திங் இஸ் என்ன பண்ண முடியும்னா உங்களால் பர்டிகுலர் அந்த பர்டிகுலர் டைமுக்கு ரிவர்ட் பண்ணி வர முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்களோட கம்ப்யூட்டரில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருந்தோ அந்த அப்ளிகேஷன்ஸில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பட்ட விஷயத்துக்கு பேக் ட்ராக் பண்ணி போக முடியும் இட்ஸ் எக்ஸாக்ட் வந்து பேக் ட்ராக்னு கொடுத்ததுல பட் உங்களால் ரிவர்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் பேக்கப் பாயிண்ட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிஸ்டம் ரீஸ்டோராக யூஸ் பண்ணிக்கலாம் லினெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா டைம் ஷிஃப்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அந்த டைம் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணுங்கள் நான் யூஸ் பண்ண காலத்தில் வந்து ஐ மீன் யூஸ் பண்ண காலம் பண்ட காலத்தில் நைன்டி நைன்டின்னு சொல்ற மாதிரி சொல்றேன் நான் யூஸ் பண்ணுவது லைக் ஒரு ஒரு ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அது நிறைய டெஸ்ட்ஸுக்கு கிடையாது பட் இப்போ இதுக்கு கொடுக்குறாங்க டைம் ஷிஃப்ட் ஒரு ரெட் கலர் ஐ கான் போட்டுருக்கும் இப்போ என்ன கலர் ஐக்கான் இருக்குது எனக்கு தெரியல ஸோ அந்த அப்ஷேஷன் யூஸ் பண்ணலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா டெய்லி அப்பப்பா பேக்கப் பண்ணுவது அப்பப்பா பேக்கப் பண்ணிட்டு உங்களுக்கு கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம் எதுக்காக நான் வந்து லினக்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு நான் லினெக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா கஸ்டமைசேஷன் எனக்கு தேவைப்படுற மாதிரி டெர்மினல் எனக்கு தேவைப்படுற மாதிரி தீம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவேன் டெய்லி இருந்தால் ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன் மொத்தமாக பிடிங்கிட்டு போகும் அதுக்கு ரிவர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் டைம் ஷிஃப்ட் கொடுக்கு ஆப்ஷன் ஃபஸ்ட் விஷயம் ஒரு பேக்கப் சாஃப்ட்வேர் நீங்கள் வச்சிருக்கு அதாவது ரீஸ்டோர் பாயிண்டாக இருக்கலாம் இல்லை டைம் ஷிஃப்ட் சாஃப்ட்வேர் இருக்கலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது நீங்கள் அடிக்கடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க உங்களோட கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்க உங்களுக்கு கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்க உங்களோட பிரெயின் வந்து எப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை கிரியேட்டிவாக யோசிச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணுறது நீ பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் நிறைய ஃபைல்ஸ் வச்சிருக்கீங்கன்னா சி ட்ரைவை ரொம்பவே முடிஞ்ச அளவுக்கு சி ட்ரைவை யூஸ் பண்ணாமல் மற்ற ட்ரைவ்ஸை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கேமரா இருந்தீங்கன்னா வேற வழியே கிடையாது நீங்கள் மோஸ்ட்டு நிறைய விஷயங்கள எந்த கேமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த அந்த கேமை ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஒன்று கொடுக்குறா ஒன்று என்ன இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எப்படி சிங்கம்படத்தில் தூர சங்கத்தை ப்ரொமோட் பண்ணுவோம் அந்த மாதிரி இன்னைக்கு நான் உனக்கு வந்து ஹை ப்ரிவேலஜ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சீ ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணுவாங்க அந்த மாதிரி முக்கியமான விஷயத்தை மட்டும் சீ ட்ரைவலை வச்சுட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் வேற பார்ட்ஷன் ஸ்டோர் பண்ணா ஒரு நல்ல விஷயம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா மோஸ்ட் சிஸ்டம் கிராஷ் ஆகும் போதும் மோஸ்ட் சிஸ்டம் ரீ ஐ மீன் லைக் திருப்பி ரீசெட் பண்ணணும் மொத்தமாக ரீஇன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது சி ட்ரைவ் தான் மொத்தமாக அடிச்சுட்டு போகும் அண்ட் வேறு வழியே கிடையாது நீங்கள் சி ட்ரைவ் தான் ரீரைட் பண்ணி ஆகணும் அந்த டைமில் அதில் இருக்கிற டேட்டாவில் நீங்கள் ரீகட் பண்ணுறது சம்டைம்ஸ் கண்டிப்பாக திருடம் எப்படி வந்து ஒரு தடையத்தை கூட விட்டுட்டு போகாமல் போக முடியாதோ கண்டிப்பாக எல்லாத்தையுமே நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன டேட்டா நம்ம மிஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மோஸ்ட்டாக நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா ஒவ்வொரு வாட்டியும் புதுசாக கம்ப்யூட்டரில் எதாவது ஐ மீன் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நான் பார்க்குற முக்கியமான விஷயம் டவுன்லோட்ஸ் டேரக்ட்ரி அதோட டவுன்லோட்ஸ் டேரக்டரி அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் டேரக்ட்ரி எல்லாமே எந்தெந்த ஆப்ஸ்லாம் எந்தெந்த இடத்துல லொக்கேஷன் ஐ மீன் சீ டிரைவில் எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணுதோ அந்த லொக்கேஷன்லாம் மாற்றிட்டு எக்ஸ்ட்ரானலாக இன்னொரு டிரைவில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ எனக்கு தெரியும் வாட்டி எனக்கு பிசி கிராஷ் ஆகவே நான் மொத்தமாக விண்டோஸை ரீஇன்ஸ்டால் பண்ணணுனாலோ இல்லை லினக்ஸை ரீஇன்ஸ்டால் பண்ணணும் என்னோடய டேட்டா வந்து வேறு பார்ட்டிஷன்லையோ வேறு ஒரு டிஸ்கில் தான் இருக்குது அது அன் அஃபெக்டடாக தான் இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அதை படி வச்சிருப்பேன் ஸோ ரெண்டாவது திங் எப்போவுமே உங்களோட டேட்டா முடிஞ்சளவுக்கு ரெண்டாவதாக இன்னொரு பார்ட்டிஷன் வைக்க ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாவது ஒரு பார்ட்டிஷன் இருக்கிறது நல்லது தான் பட் ரெண்டாவது ஒரு டிஸ்கே வச்சிருக்கிறது இன்னொரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க ஒரு டிஸ்கை நல் மல்டிபிள்ஸா ஐ மீன் மல்டிபிள் டைம்ஸ் பார்ட்டிஷன் உங்களால் பண்ண முடியும் பார்ட்டிஷன் பண்ணிட்டு ஒரு இதை இன்டர்னல் ஸ்டோரேஜ் மாதிரி லைக் விண்டோஸ் சி டிரைவ்ங்கிற மாதிரியும் இன்னொரு தான் வைக்க முடியும் பட் பார்ட்டிஷனுக்கு பதிலாக தெரியாமல் சம்மிஸ் பார்ட்டிஷன் டெலிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரலாம் கண்டிப்பாக டெலிட் பண்ணி தான் அடுத்த சிச்சிக்கு போக முடியும் இதில் வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படிங்குற போது உங்களால் ஃபார்வ்ட் பண்ணி தான் அடுத்த டிச்சுக்கு போக முடியும் அந்த மாதிரி பட்ட டைமில் வந்து நீங்கள் ஒரே பார்ட்டிஷன் ஐ மீன் ஒரே டிஸ்கில் ரெண்டு பார்ட்டிஷன் வச்சிருக்கும் போது கஷ்டமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தனியாக ஒரு டிஸ்க் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்கன்னா இது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் இந்த ட்ராப் பாக்ஸு அதெல்லாம் ஃப்ரீ ட்ரையர் கொடுப்போம் ஐ மீன் சாரி ஃப்ரீ டயர் கொடுப்பாங்க அது அதுக்கப்புறம் இந்த ஒன் ட்ரைவ் இதெல்லாம் பேசிக்காக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சிங்க் பண்ணும் டூ ஜிபி தான் மேக்ஸிமம் சைஸ் இருக்கும் பட் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட கான்ஃபிக் ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை மூணாவது பாயிண்ட் லைக் அந்த ஆன்லைன் சர்வீஸ் யூஸ் பண்றது நாலாவது நான் யூஸ் பண்ற ஹைடிக்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா கிட் ஹப் என்னடா சொல்ற கிட்அப் எப்படி யூஸ் பண்ண முடியும் தான் கேட்குறீங்க நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட கம்பியூட்டர்ல என்னோட ஸ்கிரிப்ட் என்னோட இம்பார்டன் ஃபைல்ஸ் ஓபிஎஸ் ஃபைல்ஸ் அதுக்கு ஓபிஎப் கான்பிகர் எக்ஸ்போர்ட் பண்ணது இம்போர்ட் பண்ணது செட்டிங்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு கிட் லேப் ப்ராஜெக்ட் கிட் அப் கிட் லேப் எல்லாம் கெடுத்துட்டு தான் ஸோ ப்ராஜெக்ட்டாக ஒன்று பண்ணி அந்த ரெப்போவை நான் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன் அப்பப்போ எப்பப்பெல்லாம் நான் வந்து அதில் புதுசாக ஃபைல்ஸ் ஆட் பண்ணுறோம் இல்லை புதுசாக என்னெல்லாம் கான்ஃபிகரேஷன் பண்ணுறோம் ஒவ்வொருவரையும் நான் கம்மி பண்ணிகிட்டே இருப்பேன் நான் வந்து இந்த புதுசாக அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணேன் இந்த அப்ளிகேஷன் ஒரு கான்ஃபிக் ஃபைல் இருக்குன்னு சொல்லி ஆட் பண்ணி ஆட் பண்ணி புஷ் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ எப்படி எப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் ஒரு கோடு எழுதும் போது எதுக்குன்னு ஜென்ரலாக சொல்லிடுறா ஒரு கோடு எழுதும்போது போது நம்மளால் எல்லா லைனையும் ஞாபகம் வச்சுருக்க முடியாது நேத்து நான் முந்தா நேற்று இப்படி நாலு லைன் எழுதுனேன் அதுக்கு முந்தைய இந்த எட்டு லைன் எழுதுனா நம்மளால் ஞாபகம் வச்சுருக்க முடியாது பட் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு வரும்போது உங்களுக்கு தெரியும் ஓ மை கார்ட் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வச்சிருந்தால் அது இப்போ இல்லை எனக்கு அந்த விஷயம் வேணும் அப்படின்னா உங்களால் ரிவர்ட் பண்ணி போக முடியும் அந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும்னா இந்த கிட்ட வச்சு பண்ண முடியும் லைக் ஃபார்வர்ட் பேக் வந்து சிஸ்டம் ரீஸ்டோர் மாதிரி தான் பட் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஃபைல்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க இது வந்து இதுக்காகவே படைக்கப்பட்டது கிடையாது பட் நான் இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோடய ஃபைல்ஸ் காண தான் சொன்ன கான்ஃபி ஃபைல்ஸ்லேருந்து எல்லா ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும் அண்ட் எப்போவுமே நான் வந்து ஒரே மாதிரி வச்சிருப்பேன் என்ன வச்சிருப்பேன்னா ஒவ்வொரு வாட்டியும் என்னோட ஒரு ஹார்ட் டிஸ்க்கை நான் வந்து ரீஇன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு அலைன்மெண்ட் போகும் சி ட்ரைவ் டி ட்ரைவ் இ ட்ரைவ் எஃப் ட்ரைவ்னு போகணும் நான் அப்படி வச்சிருக்க மாட்டேன் என்னோட ஸ்டோரேஜுக்கு உள்ள ட்ரைவனா வந்து எஸ் டிரைவ்னு வச்சிருப்பேன் எஸ்னு வச்சிருப்பேன் ஒவ்வொரு வாட்டி நான் வந்து விண்டோஸ் ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது அது எஸ் அப்படிங்கிறதுக்கு நான் அலோகேட் பண்ணியிருப்பேன் ஸோ அதனால் என்னோட ஸ்கிரிப்ட் எப்போவுமே கரெக்டாக அந்த பார்த்து கரெக்டாக போயிடும் ஸோ ஆல் ஐ ஹேவ் டு டூ ரைட் நோஸ் ஒவ்வொரு வாட்டி விண்டோஸ் ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டு நான் கரெக்டாக கான்ஃபிக் மட்டும் பண்ணால் போதும் என்னோட டேட்டா எல்லாமே சேஃபாக இருக்கும் எனக்கு தேவைப்படுற ஃபைல்ஸ் எல்லாமே சேஃபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சோ இது எல்லாமே பேசிக்கா காமன் ஆன ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் and கடைசியா ஃபைனலான ஒரு விஷயம் என்னன்னா என்னதான் ஆட்டமேட்டிக்காக நம்ம ரீஸ்டோர் பாயிண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணாலும் நமக்கு மேனுலாம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணால் சொல்லுவாங்க நீங்கள் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கப் பண்ணிக்கோங்க ஒரு சிஸ்டம் ரீஸ்டோர் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ரீஸ்டோர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி பட்ட டைம்ஸில் அதெல்லாம் க்ரியேட் பண்ணி வைக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி பட்ட விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஓரளவுக்கு வந்து டேட்டா லாஸ் வந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க பட் மோஸ்டான விஷயம் மெயின் இன்ஃபர்மேஷன்னா உங்களால் மூணு இடத்துல அதை டேட்டாவை ஸ்டோர் பண்ண வைக்க முடியும்னா யூ கேன் மோஸ்ட்லி சர்வ் எனி கைண்ட் ஆஃப் டேட்டா லாஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க இப்போ எனக்கு என்னென்னா நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத நான் லிஸ்ட் பண்ணுறேன் சம்டைம்ஸ் வந்து ஃபோனில் மெமரி கார்டு வந்து இதாயிரும் லைக் அது டிடெக்ட் ஆகாது இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம் மீம்ஸ் மோஸ்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா டெலிட் ஆயிரும் ஒரு வாட்டி என்ன பண்ணுறேன்னா ஒரு மீம் கலெக்ஷன் ஒரு இரு ஐ திங்க் இட்ஸ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் மீம்ஸ் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஐ மீன் லைக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எனக்கு அது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சொல்லுங்கள் அந்த ஃபைவ் தௌசண்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸும் டிலிட் ஆச்சு தெரியாமல் ஒரு பட்டன் கிளிக் பண்ணலாம் டிலிட் ஆச்சு காண்ட் இவன் ரீஸ்டோரேட் அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அடிக்கடி ஃபோன் ரீசெட் ஆகும் ஃபோனை ரீசெட் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகும் கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணும் அப்போ டேட்டா லாஸ் ஆகும் சம்டைம்ஸ் வந்து ஒரு தடவை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி பார்ட்டிஷன் தெரியாமல் நான் கிளிக் பண்ண ஒரு பட்டன் மொத்தமாக காணாமல் போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு அடிக்கடி விண்டோஸ் கிராஷ் ஆகும் எம் டா டூ டிடெக்ட் ஆகும் போகிறது எஸ்எஸ்டி டிடெக்ட் ஆகும் போகிறது ஹார்டிஸ்க் டிடெக்ட் ஆக போகிறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி நடக்கிறது உண்டு லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது தெரியாமல் பார்ட்டிஷனை மாற்றி கேக்கிறது உண்டு ஸோ அந்த டைமில் வந்து மொத்தமாக டோட்டல் சாப்டர் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக ஹார்டிஸ்கில் அந்த ஒன் டிபி தான் அப்போ எனக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கும் அந்த ஒன் டிபிலேருந்து எல்லாமே போயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் திருப்பி பிரச்சனை என்னன்னா அந்த டைமில் இன்டர்நெட் கூட எனக்கு ஒழுங்காக கிடையாது நான் வச்சிருந்த ஃபைல்ஸு எல்லாத்தையும் திருப்பி டவுன்லோட் பண்ணனா ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் இன்டர்நெட் ஹூ அடி அடி எனக்கு கம்ப்யூட்டர் கேட்கும் ஸோ தேர் வாஸ் அ சூப்பர் திங் ஸோ டேட்டா லாஸ் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் லைக் ஒவ்வொரு வாட்டியும் நான் என்னோடய பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோனுக்கு போகும்போது நான் நிறைய விஷயங்களை கொண்டு போவேன் அதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வச்சு என்னால் வந்து என்ன சொல்ல முடியும்னா ஓகே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எந்த மாதிரி விஷயங்கள் என்னோடய பிரெயினில் இருந்துச்சு எந்த மாதிரி விஷயங்கள் என்னோட பிரெயினில் ஓடிட்டுருந்துச்சு அப்படிங்கிறது வரைக்கும் என்னால் சொல்ல முடியும் மை கடை ஐ டூ ரிமம்பர் திஸ் டைம் நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது இந்த ஞாபகம் எனக்கு சுற்றி இந்த விஷயங்கள் நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னை பற்றி ஒரு இன்சைட் கொடுக்குறது ரொம்ப ஹெல்ஃப்ஃபாக இருக்கும் ஸோ அதனால் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இந்த மாதிரி படிப்ப விஷயங்கள் ரொம்ப இதாக இருக்கும் லைக் நிறைய மீம்ஸ் நான் மோஸ்ட் வச்சிருப்பேன் ரொம்ப ஃபேவரட்டான மீம்ஸ் அதை நான் நிறைய ரீபோஸ்ட் கூட பண்ணுவேன் இந்த இன்ஸ்டாகிராமில்லாம் ஃபேஸ்புக்கில்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ தட்ஸ் இட் லைக் ஸ்டோரி அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் கமெண்ட் செக்ஷனில் கேட்டு தெரிஞ்சிக்கிறேன் உங்களுக்கு மறக்காமல் நீங்கள் எந்த மாதிரி டேட்டா லோஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ண மாட்டேறாதீங்க வித் அட் பீங் சார் நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் ஐ தமிழ் பை ஹேஃபன் டே கே பாய்